ஜீவனுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். மத்தேயு 26:41. என் அன்புக்குரியவர்களே, இங்கே ஆண்டவர் கெட்சமனே தோட்டத்தில் ஜெபிக்கும் போது சீசர்கள் எல்லாரும் நித்திரை பண்ணும்போது அவர்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை தான் இது, சோதனை வருகிறது என்று. இயேசு காட்டி கொடுக்கப்படுகிறார், அப்பொழுது சீசர்களும் பாதிக்கப்படுவார்கள், அல்லது சீசர்கள் இயேசு மரித்ததற்கு பின்பு அவர்களுக்கு பல பிரச்சனைகள் சோதனைகள் கடந்து வரும். நீங்கள் என்ன செய்வீர்கள், நான் இல்லாமல் என்ன செய்வீர்கள் என்று சொல்லித்தான் அவர் கேட்கிறார். அப்படி நீங்கள் விழித்திருப்பீர்கள் என்றால், நீங்கள் ஜெபம் பண்ணுவீர்கள் என்றால் உங்கள் பிரச்சனைகள் மாறும் என்று சொல்லுகிறார். நீங்கள் என்னுடைய நன்மையை, என்னுடைய காரியங்களை புரிந்து கொள்வீர்கள், என்னுடைய பாதுகாப்பில் இருப்பீர்கள் என்று. அவர்களோ என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று தூங்குகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நமக்கும் அப்படித்தான். எத்தனை பிரச்சனைகள் நம் மீது வந்தாலும் அசராமல் இருப்போம், நல்ல தூக்கம், எது நடந்தா எனக்கு என்ன என்று. என்ன நடந்தாலும் பரவாயில்லை, வந்ததற்கு பின்பு ஐயோ என்னை காப்பாற்றுங்கள் என்பார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி அல்ல, விழித்திருந்து செபம் பண்ணுங்க. எதுக்கு? சோதனைக்குட்படாதபடிக்கு. உங்களுக்கு பிரச்சனை காலங்கள், சோதனை காலங்கள் வருவதற்கு முன்னே விழித்திருங்கள். நிச்சயம் கர்த்தர் எப்பேற்பட்ட வியாதிகள், பலவீனங்கள், போராட்டங்களில் இருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். அவரை நம்புவோம். ஆமென். காட் பிளஸ் யூ.